புறவை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சில்லு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைசலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 2 துண்டு மாங்காய், நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டான அட்டகாசமான குறவை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.